ஹாய், எல்லோரும் வணக்கம். நான் இந்த இன்ஜினியர் பெருமாள் காஞ்சிபுரம்லேருந்து. ஸோ நம்ம வீடு 2021 சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். 2021 வீடு கட்ட போகிறவங்க எந்த மாதிரியான சில தவறுகள் தவிர்க்கலான்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம வீடு கட்டலாம் முடிவு பண்ணியாச்சு. இதை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு டவுட் பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம வீடு கட்டலாம் நம்ம ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டலாமா, இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு கட்டலாமா, இல்லை நம்மளே ஒரு மேஸ்திரி என்கேஜ் பண்ணிட்டு நம்மளே பிளான் பண்ணி கட்டலாமான்ற மாதிரி நிறைய டவுட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல்டில் யார் யார் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த யாரை கட்ட போகிறதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யார் தான் வீடு கட்டி கொடுத்து ஃபீல்டில் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஸ்திரி இருக்கார். மேஸ்திரி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லேபர் கான்ட்ராக்டும் பண்ணுவார், மெட்டீரியல் கான்ட்ராக்டும் பண்ணுவார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து லேபர் கான்ட்ராக்டும் பண்ணுவாங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்டும் பண்ணுவாங்க, கன்சல்டன்ட் மாதிரியும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் பில்டிங் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை டிசைன் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சிருப்பாங்க, பட் ஆனால் சிவில் வேலை இன்ட்ரெஸ்ட்லையும் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி நாலு செட் ஆஃப் ஒர்க்கு நாலு செட் ஆஃப் பர்சன் இருக்காங்க நம்மளுக்கு ஃபீல்டில் வந்து நமக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு. நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஐடியா வந்துருக்கிறது, நம்ம யாரும் அப்ரோச் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்ணம் மட்டும் நம்ம வந்து ஒரு மேஸ்திரி விஷயம் கட்டிக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு மேஸ்திரி அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எய்டர் லேபர் கான்ட்ராக்ட்டும் பண்ணலாம், இல்லை மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டும் பண்ணலாம். லேபர் கான்ட்ராக்ட் முறைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லேபர்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு வந்தார், அதுக்கு சார் அமௌண்ட் கோட் பண்ணுவார். அப்புறம் தேவைப்படுற மெட்டீரியல் மொத்தமே வந்து நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டீல்லேருந்து சிமெண்ட்லேருந்து மொத்தமே வந்து நம்ம எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்காக இருக்கும். லேபர் மட்டும் அவர் கூட்டிகிட்டு வந்து ஒர்க் கம்மி பண்ணி கொடுத்துட்டு போக போகிறாரு. ஸோ இந்த டைப்பும் பண்ணுவாங்க, இல்லை ஃபுல் கான்ட்ராக்ட்டும் எடுத்து ஃபுல் ஒர்க்கும் மேஸ்திரி பண்ணுவார். இன்ஜினியர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபுல் கான்ட்ராக்ட் ஒர்க்னு வரும்போது ஒரு முறையான ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடக்கும், நம்ம எவ்வளோ ஆர்டர் போகிற போகிறோம்ல டீட்டெயில் மொத்தமே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல் கான்ட்ராக்ட் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் முறையாகவும் பண்ணுவாங்க. ஸோ கன்சல்டன்ட்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தரை வச்சு அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் டவுட் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்டு இல்லை வேறு எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வந்து அந்த கன்சல்டன்ட் முறையை வச்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு அமௌண்ட் கோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டவுட் தேவைப்படுற இடத்துல மட்டும் அவர் வந்து பதில் சொல்லிட்டு போவார். ஸோ நம்மளுக்கு காலம் கரெக்டாக இருக்குங்களா, இல்லை கொஞ்சம் டில்ட்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இதில் ஆல்டர்னேட் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கா, இல்லை நம்ம பீப் கரெக்டாக கொடுத்துருக்குமா, ராடு கரெக்டாக கொடுத்துருக்குமா, ரூஃப் ராடு கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் வந்து செக் பண்ணி சொல்லிட்டு போவார். ஸோ அந்த கன்சல்டன்ட் முறையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட போனால் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன் ஓரியண்டடாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ரூம் இப்படி தான் வரணும், ஸோ இதில் வந்து டேபிள் இங்கே தான் வரணுன்ற கொண்டு அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து யாருன்னா நம்ம வந்து வச்சு வீடியோ என்கேஜ் பண்ணலாம். நம்ம ஒரு மேஸ்திரி வச்சு என்கேஜ் பண்ணால் முடிவு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து நம்ம கன்சல்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன் ஒரு கன்சல்டண்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்மளே இருக்கும், நம்மளே வந்து நம்ம வீடு பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மேஸ்திரி என்கேஜ் பண்ணிடுவோம். ஸோ அவர் கட்டும்போது நம்ம ஒரு இன்ஜினியர் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அவர் வந்து அவர் அனுபவ ரீதியாக சொல்லுவார், நமக்கு வந்து ராடு வந்து நாலு ராடு போட்டால் போதும், இல்லை இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து எட்டு ராடு போடணுன்ற ஒரு அவசியம் அவர் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளும் வந்து நம்ம வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும், மெட்டீரியல் வாங்கி கொடுக்கணுன்ற முறையில் பார்த்திங்கன்னா எட்டு ராடு வாங்கி கொடுத்துருவோம். பட் அந்த இடங்கள் வந்து அது தேவையில்லாத இருக்கும். ஸோ நம்ம அப்படி எக்ஸஸாக ராடு வாங்கி கொடுக்கும் என்னாகும் பார்த்திங்கன்னா எக்ஸஸான பொருள் செலவு அதிகமாகும். ஸோ ஒரு இடத்துலையும் நம்ம வந்து எக்ஸஸான அமௌண்ட் கோட் பண்ணிக்கிட்டே போகும் பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு ஒரு பெரிய தொகையாக வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சந்தேகம் வந்து யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல, இது எட்டு ராடு போட்டால் போதுமா, இல்லை இந்த இடத்து இந்த ரேஷியோவில் தான் கான்க்ரீட் போடணுமா, இல்லை இன்கேஸ் ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஏற்படுது லிண்டல் போடுறோம், ஸோ லிண்டல் வந்து கட் லிண்டலாக போடலாமா, தூள் லிண்டலாக போடலாமா. ஸோ இந்த மாதிரியான டவுட்டுகள் வந்துட்ட பட்சத்தில் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை வந்து கன்சல்டன்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரம் த பேஸ் டு டாப் வந்து மொத்தமே நம்மளுக்கு கைட்லைன் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம்பிங் லைன் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஸோ எலக்ட்ரிக்கல் பண்ணி எங்கெல்லாம் வைக்கலாம், எங்கெல்லாம் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ நம்ம எந்த இடத்துல தவிர்க்கலாம்ன்ற அந்த எக்ஸ்ட்ரா குறைகளை வந்து அவங்க அனுபவத்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம இன்டீரியருக்கு எப்படி பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல பண்ணலாமா, ஸோ கம்போர்டருக்கு எப்படி பண்ணலான்றது பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாலஜி அவங்கக்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு தொழில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு அனுபவம் ரீதியாக இருக்கலாம், இல்லை ஒரு
ஷாப் வச்சுருக்கலாம். ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க பிஸ்னஸில் வந்து ஒரு வெல் பர்சனாக இருக்கும்போது நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வெல் பர்சனாக வந்து ஃபீல்டில் கொஞ்சம் 4-5 பேர் இருக்கும்போது நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு ஈஸியாக முடியும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல், ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம ஒரு இன்கேஸ் ஒரு 6 நாள் கூட ஒரு காலத்தில் ரேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 8 நாள் போட்டாங்க, இது என்ன எப்படி போட்டிருக்கீங்கன்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு மேஸ்திரி என்கேஜ் பண்ணி பண்ணணும் போது அவர் அனுபவ ரீதியாக வந்து ஒரு ஐடியாலஜி சொல்லியிருப்பார். ஏன்ப்பா அப்போ நம்ம மனசில் வந்து ஒரு குறை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். நம்ம இன்னொரு 6 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் காலர் சைஸ் அதிகம் பண்ணி போட்டிருக்கலாமோ, ஒரு 3/4 போட்டிருக்கலாமோ, இல்லை பீம் சைஸ் வந்து இன்னும் அதிகம் பண்ணிருக்கலாமோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டவுட்ஸ்கள் ஏற்படும். ஸோ நம்ம வந்து ஒரு வெல் பர்சனை வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில கமெண்ட்ஸை தவிர்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு இன்ஜினியர் என்கேஜ் பண்ணுறோம், ஒரு 2D பிளான் வாங்குறோம், 3D பிளான் வாங்குறோம், ஒரு ஆர்கிடெக்ட் கிட்டேருந்து நம்ம எலிவேஷன் வாங்குறோம், நம்ம இன்டீரியர் பிளான் வாங்குறோம், ஸோ எலக்ட்ரிக்கல் பிளான் வாங்குறோம் போது நமக்கு அது வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருட்கள் உள்ள பண்ணுறோம். ஒருத்தரோட வந்து பல வருஷம் உழைப்பு போட்டு தான் வந்து ஒரு வீடியோ பில் பண்ணுறோம் போது அங்கே சின்னதாக ஒருத்தர் யாராவது ஒரு சின்ன கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாலுமே வந்து நம்ம கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கலாமோன்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு அது கடைசி வரைக்குமே அப்படி புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம யாரை வச்சு பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் பண்ணி வாங்கிட்டு எலக்ட்ரிகல் பாயிண்ட், ப்ளம்பிங் பாயிண்ட் எங்கே வைக்கலான்ற ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்ம கூட வச்சுக்கிட்டு நீங்களும் அந்த இடத்துல நின்று நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டுனா நம்ம ஒர்க்கு சூப்பர் ஃபினிஷாகவே இருக்கும். ஸோ எந்த வித குறையும் ஏற்படாது. அப்படி குறை ஏற்பட்டாலுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு பர்சன் இருப்பார். ஸோ ஒரு வீடு கட்டலாம் முடிவு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்குது. ஒருத்தரை பார்க்குறவங்க இல்லை தெரிஞ்சவங்க ஒரு இம்ப்ரூவ் கொடுக்குறாங்க, இவரை வச்சு கட்டலாம், போக போக பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது போக போக ப்ரெஷர் இன்னும் அதிகமாகி விட்டோம். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு தெளிவான பர்சன் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு மேஸ்டேஷன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு இன்ஜினியர் வச்சு பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் பிளான் வாங்கி அதை இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு மேஸ்டேஷன் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன்ற வீடியை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு வாரம் டைம் எடுத்து அதை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது சூப்பர் ரிப்போர்ட்டாக இருக்கும், நமக்கும் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.